தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இன்று திருவருகை காலத்தின் முதல் வாரம், டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. புனித பிரான்சிஸ் சவேரியார் மறைபணியாளர், இந்திய திருநாட்டின் பாதுகாவலர் பெருவிழா. வாழ்ந்தால் கவலை இல்லை, அழியும் செல்வம்
ஆத்மாவை காப்பதா, அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. இன்றைய நற்செய்தி வாசகம். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 15-20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். டிசம்பர் மாதம் 3 தேதி வியாழக்கிழமை. இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று அன்னையாம் திரு அவை மறைபிறப்பு நாடுகளின் பாதுகாவலரும் நம் இந்திய நாட்டின் பாதுகாவலருமான புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருநாளை கொண்டாடுகிறது. புனித பிரான்சிஸ் சவேரியார் கிபி 1506 ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர். இவருடைய பெற்றோருக்கு 5 பிள்ளைகள் உண்டு. இவர்தான் கடைசி பிள்ளை. இவருடைய மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய ஆசை, உலகமே வியக்கும் அளவுக்கு மிகப்பெரிய பேராசிரியராக ஆக வேண்டும். ஆனால் கடவுளுடைய திட்டம் இவருக்கு வேறாக இருந்தது. இயேசு சபையை தோற்றுவித்த புனித லோயலா இன்னாசியார் புனித சவேரியாரை பார்க்கும்போதெல்லாம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தை 26 உள்ள இறை வசனத்தை மீண்டும் மீண்டும் சொல்வாராம். அதாவது, ஒருவர் உலகமெல்லாம் தமதாக்கி கொண்டாலும் தம் ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன? இந்த இறைவார்த்தையால் தொடப்பட்ட புனித சவேரியார் இயேசு சபையில் சேர்ந்து குருவாக தன்னையே அர்ப்பணித்தார். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தை 15 நாம் வாசிப்பதைப் போல, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்ற உயிர்த்த ஆண்டவரின் உன்னதமான கட்டளை சிறமேற்கொண்டவராக கோவா, தமிழ்நாடு, மலாக்கா, ஜப்பான் ஆகிய இடங்களில் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்தவத்தை விதைத்தார். நற்செய்தி அறிவிக்கும் பணியில் புனித சவேரியார் ஏராளமான இடர்பாடுகளை சந்திக்க வேண்டி இருந்தது. ஆனாலும் சற்றும் தளராமல் இயேசுவை அறிவித்து கொண்டே சென்றார். தன்னுடைய 46 வயதில் 1552 இறையடி சேர்ந்தார். அவருடைய உடல் இன்றும் அழியாமல் நம் இந்திய நாட்டில் கோவாவில் இருப்பது அவருடைய புனிதமான வாழ்வுக்கு மிகப்பெரிய சான்றாகும். எனவே அன்பார்ந்தவர்களே, புனித சவேரியாரை பின்பற்றி நாமும் ஆண்டவர் இயேசுவை நமது வாழ்வாலும் வார்த்தையாலும் அறிவிக்க இந்நன்னாளில் உறுதியெடுப்போம். மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, இந்த அழகிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம்.
புனித சவேரியாரின் திருநாளை கொண்டாடும் இந்நாளில் அவரை போல உம்முடைய திருவுளத்துக்கு பணிந்து எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் உம்மை அறிவிக்க ஆற்றல் தாரும். எல்லாம் வல்ல தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.